காற்று மாசை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் காற்று மாசு குறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் முகநூல் மூலம் மக்களுடன் இன்று மாலை கலந்துரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு காற்று மாசுபடுதலை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவது குறித்தும் பொதுமக்களிடம் அவர் விளக்கினார் போக்குவரத்து தொழிற்சாலை கழிவுகள் தூசி மற்றும் பயிர் கழிவுகள் எரிப்பு ஆகியவை காற்று மாசுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன என்று அமைச்சர் கூறினார் சுற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் அவசியம் என்று கூறியவர் வாகனங்களுக்கான பி எஸ் ஆறு உமிழ்வு தர விதிமுறைகள் காரணமாக காற்று மாசு பெருமளவு குறையும் என்றார் தற்போது நாடு முழுவதும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் இரண்டு லட்சம் என்ற எண்ணிக்கையில் இயங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இவை மேலும் அதிகரிக்கும் என்றும் இதன் மூலம் வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசு முழுவதுமாக குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மாசை குறைக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் காற்று மாசுபடுதலை குறைப்பதற்கான முக்கிய நடவடிக்கையாக மக்கள் முடிந்த அளவு மரக்கன்றுகளை அதிகமாக நட்டு வளர்க்க வேண்டும் என்று அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அறிவுறுத்தினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்